வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். எக்ஸசைஸ் 1.1 ஃபிஃப்த்து செம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு நம்பர் ஸ்கேலாக இருந்தால் நம்பர் 1/9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால், ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலான ப்ரூவ் பண்ணணும். இது நமக்கு என்ன ஈஸியான வேலை கேட்டிங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஈஸியான வேலை. ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி பண்ண முடியும் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அழகாக வந்து நம்ம ரோவை காலமாக மாற்றிடலாம். ஸோ -8, 4, 1 அங்கிட்ட வந்துடும். நம்ம ஏ ட்ரான்ஸ்போஸ் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா, இதுதான் ஏ ட்ரான்ஸ்போஸ் ஆன்சர். -8, 4, 1, 1, 4, -8, 4, 7 இதாவது மாற்றியாச்சு. ஏ ட்ரான்ஸ்போஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஆன்சரை வச்சு நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து ஈக்குவலான ப்ரூவ் பண்ணால் போகும். இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படி என்ன நினைக்கிறனா, ஏ இன்வர்ஸ் நம்ம என்ன வேணும், 1/determinA(g)A தான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு டிட்டர்மினியை போடும்போது, ஒரு ஏவுக்கு டிட்டர்மினியை போட்டோம்னா, முன்னாடி ஒரு ஸ்கேலார் வந்துச்சிங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. ஸ்கேலார் ஏ வந்துச்சுன்னா, டிட்டர்மினி போட்டிங்கன்னா, லேம்டா என்னன்னு சொல்லுவாங்க. என்னென்னு என்ன இங்கே ஆர்டர் 3/3. அப்போ லேம்டா என்ன 3. அப்போ கியூப் போட்டிங்கன்னா, 1 × 9 = 729 வந்துடும். இதுக்கு நம்ம டிட்டர்மின் ஃபார்மில் தெரியும், -8 எடுத்து ரோவா காலம் டெலிவரி விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் வரும். கடைசி என்ன பார்த்திங்கன்னா, 1729 வரும். இதை ஷார்ட் பண்ணி நமக்கு என்ன, ஒரு 9 காமன் எடுத்து நான் கேன்சல் பண்ணால் 81 வரும். மறுபடியும் 81 ஆன்சர் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா -1 வரும். டிட்டர்மின் வந்து -1 வரும், 0 வரக்கூடாது. அப்போ -1 வரனால எக்ஸிஸ்டாக இருக்கும் இன்வர்ஸு. அப்புறம் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சா போகும். அட்ஜாயின்ட் ஏக்கு நமக்கு ரூல் நமக்கு தெரியும், மைனர் மேட்ரிக்ஸ் போடுவோம். ஸோ இதே மாதிரி மைனர் மேட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் மைனர் மேட்ரிக்ஸ் போட்டு போட்டு பார்ப்போம். இந்த ட்ரான்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வரணும். இது ஏஐஜேக்கு மேலே நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதோடய ஆன்சர் தான், அது ஆன்சர் 18 வந்திருக்கும் பாருங்கள். இதில் என்ன நம்ம கான்சர் புரிஞ்சிங்கன்னா, அதில் வந்து நமக்கு லேம்டா பவர் என்னும் மாதிரி இங்கே வந்து அட்ஜாயின்ட் ஏ ஃபார்முலா லேம்டா வந்துச்சுன்னா n-1, இங்கே 3/3னா 3×1 = 2 வரும். அப்போ ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 9² = 18 வந்துடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்க. இப்போ 81 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆன்சர் இந்த மாதிரி வந்துடும். இதிலேருந்து ஒரு 9 காமன் எடுத்திருக்காங்க. காமன் எடுக்கும்போது 9 கிடைச்சா 1/9 வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயின்ட் ஏ ஆன்சர். இப்போ ஏ இன்வர்ஸ் என்ன, 1/determinA -1 இந்த இருக்கும், -1 அட்ஜாயின்ட் ஏ ஆன்சர் இதுதான். இந்த -1 உள்ளே கொண்டு போகிறாங்க, அப்படியே சிம்பிளாக மாற்றிடுறாங்க. இப்போ 1/9 இருக்குது. இப்போ இதோட ஆன்சரும் ஏ இன்வர்ஸ் ஆன்சரும் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒன்று ஈக்குவலாக இருக்கனால, ஸோ வெரிஃபை தட் ஹென்ஸ் ஃபார்வர்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ எம் சுந்தர்ராஜன்.